ஹலோ வணக்கம் யுவர் ஃபேஷன் சேனல் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? மழை அடித்து கொளுத்திக்கிட்டு இருக்கு, எங்கே பார்த்தாலும் ஒரே மழை வெள்ளம். வேளச்சேரி தண்ணியில் மிதக்குதுன்னு அடிக்கடி வந்து நியூஸில் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க, அது உண்மை தான். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்றைக்கி மழை, ஆனால் ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் ஆகும்னு தெரியல. சம்டைம்ஸ் ஏன்னா இயற்கையை வந்து கணிக்க முடியாது, சம்டைம்ஸ் கொஞ்சம் அது இவங்க ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாறி வர சான்ஸ் இருக்குது. இப்போ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேளச்சேரி அந்த பிரிட்ஜுக்கிட்ட நிற்கிறேன். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்கும், அந்த பிரிட்ஜில் நிற்கிறேன். நம்மளுடைய மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கார்களை கொண்டாந்து ஃபுல்லாக பிரிட்ஜில் அந்த பாலத்தில் வந்து நிறுத்திட்டாங்க. காரணம் வந்து மழை அதிகமாக வந்து வீடுகளில் தண்ணி பூந்து பல லட்சங்கள் மதிப்புள்ள கார்கள் வந்து முழுகி போச்சுன்னு வச்சுங்களேன். அதை சரி பண்ணி எடுக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு 2-3 லட்சம் ரூபா செலவு பண்ணணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி மக்கள் வந்து கொண்டாந்து இங்கே விட்டுட்டாங்க. இப்போ எஸ்சி பாருங்கள், இவர் பிஜேபி கார் எஸ்ஏ கிருஷ்ணசாமி, பிஜேபி 97வது கிளை தலைவர், அவர் கூட கொண்டாந்து விட்டுருக்கார் காரை. பாதுகாப்பில் பாதுகாப்பு தான், வேறு ஒன்றும் எதுவும் தொந்தரவுலாம் ஆகாது. சேஃப்டி அது போன தடம் பார்த்திங்கன்னா, போன மழையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடில் கூட கொண்டாந்து விட்டுருந்தாங்க, எதிர் தரப்பு எதிரிலையும் கொண்டாந்து விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டும்தான் இருக்குது, அந்த லாஸ்ட் வரைக்கும் இதுக்கு முன்னாடி இறக்கத்தில் இறக்குற வரைக்கும் இருக்குது இந்த காருங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மழை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லதான் அந்த மாதிரி கொண்டாந்து விட்டுறது. ஏன்னா நிறைய வீடுகளில் வந்து கார் பார்க்கிங் இல்லாமல் இருக்குது, ரோட்டில் தான் விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரோட்டில் விட்டாங்கன்னா சிக்கலாயிடும். அது தண்ணி வெள்ளம் வந்து அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கலாம், எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இன்ஜின்குள்ளே தண்ணி போச்சுன்னா சுத்தமாக முதாயிரம் சுத்தம் முழுகியாக போயிடுது. இந்த மாதிரி ஒரு காரணங்களால் இப்படி கொண்டாந்து விட்டுட்ருக்காங்க. இந்த சைடெலாம் பாருங்கள், நிறைய தண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் இது எல்லாமே சாக்கடை தண்ணி, இங்கே இருக்கிறது எல்லாமே. மெயினாக பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் வெள்ளம் ஓடி மழை போனால் கூட கம்ப்ளீட்டாக சாக்கடை தண்ணி கலந்து ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. இது இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இதெல்லாம் வற்றி தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து கொசு அதிகமாகும், வேறு மாதிரி நோய்கள் உருவாகும், இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வந்து நிரந்தரமாக ஏதாவது மழையெல்லாம் பெய்யும்போது கம்ப்ளீட்டாக நல்லபடியாக எல்லாமே ஓடி கடலில் கலக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்ல நினச்சேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பீச் வரைக்கும், சென்னை மெரினா பீச் அங்கே ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு வந்தேன். அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இப்போ கூவம் ஆறு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் இந்த தண்ணி பாருங்கள், இதுவும் இங்கே சாக்கடை தண்ணி கண்ணங்கரையில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே 2 பேர் மீன் வேற பிடிக்கிறேன், மீன் வேறு 2 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். மீன் வலையை போட்டு இழுக்கிறாரு, வந்துச்சா வரலையான்னு தெரில. ஒரு மீனோ 2 மீனோ வந்திருக்கு போல் இருக்குது. எனிவே அதனால நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்மளோட போய் ட்ரெயினில் போகும்போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கூவம் அங்கேருந்து உடையாந்து அப்படியே கடலில் கலக்கிற அந்த அடையாறுகிட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்ல ஆறுகளில் ஓடுற மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது தண்ணி, அப்படியே சேர்த்து தண்ணி ஓடிக்கிட்டுருக்கு. ஏன் எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே கூவத்தில் கலக்கிற அந்த சாக்கடை தண்ணி எல்லாமே இல்லை. அதனால வந்து அந்த ஆறுமே வந்து கூவம் ஆறுமே வந்து தெளிவாக ஓடிக்கிட்டுருக்கு. நான் எனக்கு என்ன இப்போ நினச்சேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சாக்கடை கலக்காமல் இருந்தால் கட்டாயம் வந்து அந்த கூவம் ஆறு வந்து பழைய மாதிரி தான் இருக்கும். பழைய முன்னாடி பழைய காலத்தில் காட்டுவாங்க, அது பெரிய அருமையான ஒரு ஆறு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க, நல்ல தண்ணி ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசாங்கம் வந்து இப்போ இந்த மாதிரி இந்த வெளியே வர்ற கழிவுகளை எல்லாம், அந்த கழிவு நீர்களை எல்லாம் வேறு எங்கேயாவது வழியில் வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக வேறு எங்கேயாவது கொண்டு போகிற மாதிரி ஒரு ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த கூவம் ஆறு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மனசுக்குள்ளே பட்டுச்சு. ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு பணம் வேணும், அதுக்கான திட்டங்கள் இருக்கணும், எல்லாமே இருந்து பண்ணலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், பென்னிக்கொக்கு பண்ண அந்த முல்லை பெரியார் அணையை நினச்சி இவங்க சொல்லும்போது பார்த்தா அந்த மலையில் நினச்சே பார்க்க முடியல. ஏதோ ஒரு அந்நிய நாட்டிலேருந்து வந்து அவங்க ஊரில் இருக்கு, அவங்க ஊரில் அரசாங்கத்தில் பிரிட்டிஷ்காரன் தான் இருந்திருக்கான். அப்போ அவங்க பிரிட்டிஷ்காரன் வந்து அந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணிவிட்டு பணம் இல்லைன்னு சொல்லி கைவிட்டாங்க. ஊரில் போய் அவங்க சொத்து பத்தெல்லாம் விற்று, அவங்க மனைவியுடைய நகையெல்லாம் விற்று கொண்டாந்து
அந்த ஒரு ஆறை கட்டி முடிச்சு இன்றைக்கி அவ்வளோ தண்ணி நீர் தேக்கமாக நீர் தேக்கி வைக்க முடியுது. எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களுக்கு ரெண்டு மாநிலத்துக்கு அது வந்து தண்ணீர் பிரயோஜனமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தனி மனிதன் செய்யும்போது ஏன் அந்த அரசாங்கம் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது? பண்ணலாம், நல்லா பண்ணலாம். ஆனால் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அந்த ஆற பார்க்கும்போது நம்ம காவேரி ஆறெல்லாம் பார்ப்போம், திருச்சி சைடெல்லாம் நல்ல மழை நேரத்தில் நல்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நல்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது இப்போ என்ன ஒரு 10-20 நாளில் மழை முடிஞ்சிருச்சு வச்சுங்களேன், மறுபடியும் இந்த கூவத்தில் அந்த கழிவு நீரெல்லாம் கலந்து மறுபடியும் கண்ணங்கரையெல்லாம் ஆகி போய் கடலில் போய் கலக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஆசை, ஒரு நப்பாசைன்னு வச்சுக்கோங்க. எப்படியோ தெரியல, இது யாராவது இந்த மாதிரி திட்டங்களை போட்டு எதிர்காலத்தில் நிறைவேற்றினா சென்னை வந்து உண்மையிலே சிங்கார சென்னை ஆயிரும். சரி விவாஸ் பாருங்கள், ஓரளவுக்கு வெயில் லேசாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன், வேறு ஒரு இடத்துக்கு வந்து மடிப்பாக்கம் போகலாம் அப்படின்னா இங்கே பாதி வழியாக வரைக்கும் தான் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரோடு ஃபுல்லாக தண்ணி இருக்குது, எல்லாமே பிளாக் பண்ணியிருக்காங்க. நான் திரும்பி வந்துட்டேன். ஓகே, மீண்டும் சந்திப்போம். பத்திரமா இருங்க, வெளியில் போகிறது கவனமாக போங்க. வீட்டில் வந்து சுடுதண்ணி மேக்ஸிமம் சுடுதண்ணி குடிங்க, ஏன்னா இருக்க நிலைமை அப்படி இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல் காய்ச்சல் இல்லாமல் டைஃபாய்டு ஜுரம் நிறைய இருக்குது. அதனால் டைஃபாய்டெலாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கிறேங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், தேங்க்யூ வெரி மச், பாய்.